இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் எப்படியெல்லாம் அவமானப்பட்டாருன்னு நமக்கு தான் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இரவி நிழல் படத்தின் இயக்குனரும் ஹீரோவுமான பார்த்திமார்கள் ஒரு இன்ட்ரிவில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு இப்போ வந்து தல அஜித்தையோ இல்லை தளபதி விஜயோ வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் இயக்குவேன் ஆனால் இந்த மாதிரி நிழல் மாதிரியோ இல்லை குடைக்கள் மலை மாதிரியோ இல்லை வந்து இந்த ஒத்த செருப்பு மாதிரியெல்லாம் இருக்காது இந்த வழக்கமான கமர்சியும் இல்லாம என்னோட சைல ராவான படமும் இல்லாம ஒரு விஜய்க்கு வந்து ஒரு காம்பேக்டா எப்படிப்பட்ட ஹீரோயிஸும் ஒத்து வருமோ அதை நான் பண்ணுவேன் நிச்சயமா அந்த படத்தையே ஒரு போக்கிரி மாதிரி துப்பாக்கி மாதிரி ஹிட் பண்ணுறதுக்கும் என்னால் முடியும் அப்படின்னு பேட்டில் சொல்லியிருக்காரு ஆனால் பிரச்சனை என்னவா அப்படின்னா அதாவதுங்க இப்போ தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்த்தல் இருக்காருன்னு நமக்கு தெரியும் நான் இருந்தாலும் கொஞ்சம் கீழே தான் இருக்கேன் அதாவது ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுன்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் ஒன்று ரெண்டு படங்கள் நடித்து அந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆன காலத்தில் அந்த டைம் நான் புதிய பாதை கொடுத்து பீக்கில் இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா விஜயோட அப்பா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் அவர்களை கூப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கே வருவார் நான் வைக்கிற பார்ட்டியில் கலந்துக்குவார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய என்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சு என் பையனுக்கு உங்கள் படத்தில் ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்க இல்லை என் பையனை வச்சு நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க அப்படிலாம் வந்து எஸ்ஐ சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு மிக மிக உயரத்துக்கு போயிட்டாங்க அதுவும் யார் டெசிஷன் எடுக்கணுமோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து விஜயவர்கள் இருக்காங்க ஸோ டெசிஷன் எடுக்கிற பொறுப்பு அவரு தான் நம்ம வந்து அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் வைக்க முடியும் பட் முடிவு எடுக்கிறது அவரு கையில தான் இருக்கு அப்படின்னு பார்த்திவர்கள் தன் இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துருக்காரு ஸோ பார்த்திபோன்ற இடத்துல நம்ம தளபதி விஜயவர்கள் நடிச்சா அது சரியா வருமா அது எப்படிப்பட்ட படமா இருக்கும் அது எந்த ஜானல் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்